24 நமக்கு நல்ல சுபிச்சமா இருக்கிற மாதிரி வருடங்களா நம்ம கணிக்க முடியாதா? கண்டிப்பா கிடை கண்டிப்பா கிடை 24 இதோட மோசமா தான் 24 இதோட மோசமா தான் வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, இந்த வீடியோ பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு ஜோசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2024 வரப்போது புத்தாண்டு ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு, புத்தாண்டு பலன்களை பார்க்கணும்ல. ஸோ ரூல்ஸ் படி அதையும் சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் இந்த மீம்லாம் போடுவானுங்க பசங்க, இது 2023 இப்படி இருக்கு, 2024 நல்லா இருக்குமா, அப்படிலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. 2024 எப்படி வருடங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இந்த வருடம் அதாவது 2024 வந்து பங்கமாக தான் இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. நான் கொரோனா வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த டைமிங்கில் வந்து எங்களுக்கு வந்து ரிசர்ச் சென்டர் கிடையாது, எங்களுக்கு வந்து இந்த கிருமிகளை பற்றி நாலேஜ் இல்லை, ஆனால் இப்போ நாங்கள் கிருமிகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து சோசியக்காரர் கிடையாது, சயின்டிஸ்ட்டு. சரி சரிங்களா, இதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ஜோதிடர்னு சொல்லக்கூடாது, சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம அழைக்கணும். இது ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருக்காரு, அது என்னது வாழும் சித்தர், அப்புறம் ஆரணிச்சோறு, விஞ்ஞானி, என்னென்னமோ பேர் சொல்லி இருக்க பெயர்கள் எல்லாம் சூட்டி வச்சிருக்காங்களே, அந்த மூன்று எழுத்து கூட்டம் அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் கஷ்டத்துலதான் ஆரம்பிக்க போகுது 24. எல்லாரும் சுபிச்சோம் சுபம் எல்லாம் சொல்லுவாங்க மக்களுக்கு திருப்திக்கு, அது மாதிரி திருப்தி பண்ணிட்டு நான் வந்து அந்த இதுக்கு போய் மாற்றுறதுக்கு நான் ரெடியா இல்ல. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கொரோனா சமயத்துல என்னுடைய ஆண்டு பலன்லயே பாத்தீங்கன்னா, கொரோனா நோயை தவிர இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க தான் மக்கள் சொல்லியிருந்தேன். நமக்கு நோயின்றதுல இப்பதான் நாங்க நோயை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது. ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன்ங்க இது. நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம், நாய்கள் மூலியமா கிருமி பரவும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தனம் ஓயாமல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணல, ஏழாம் அறிவில் அவங்க எப்போயோ சொல்லிட்டாங்க நாய்கள் மூலமா பரவும்னு. அதுதான் இவர் இப்போ இன்டைரக்டா சொல்றாரு, கிருமிகள் குப்பைகள் மூலமா பரவுமா. இந்த குரோதி வருடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாங்கத்துல ஆற்காடு பஞ்சாங்கத்துல குப்பையில இருந்து வைரஸ் வரும், குப்பையில இருந்து வைரஸ் வரும், குப்பையில இருந்து வைரஸ் வரும். குப்பையில தெரிகிறது யாரு, நாய் தானே, குப்பையில தானே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அங்க இருந்து வரத இன்டைரக்டா சொல்றாப்ல, ஆனா நமக்கு டைரக்டாவே புரியுது. அந்த குப்பையில இருந்து வரக்கூடிய வைரஸ், குப்பையில இருந்து வரக்கூடிய வைரஸ் மனிதர்களுக்கும் பாதிக்கும், மிருகங்களுக்கும் பாதிக்கும் தான் சொல்றாங்க, மிருகங்களுக்கும் பாதிக்கும் தான் சொல்றாங்க. நாய்கள் மூலமா நோய்கள் பரவும், அதுதான் அவர் சொல்றாரு. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்றத தெளிவாவே சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பொதுவா பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்லிடுறேன், விலங்குகள் மூலமா மனிதர்களுக்கு நோய்கள் பரவும், கண்டிப்பா பரவும். அது உங்க கையாலேயே பாவம் செய்ய வைப்பாங்க. முன்னாடியே சொல்லிட்டோம், திருநாய்கள் எல்லாம் அடிச்சு கொள்றது, கொண்டு போய் கார்பரேஷன்ல விடுறது, குத்தி அனுப்பி விடுறது, திருப்பி அது மூலமா பிரச்சனை வரப்போகுது. இது ஒரு லூப் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாவம் பண்ணுவீங்க, அந்த பாவத்துக்கு அறுவடை அவன் பண்ணுவான். புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது. அதாவது புது வைரஸ் வரும், பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணும், ஆனா குப்பையால வரக்கூடிய வைரஸ் இது. இந்த குப்பையெல்லாம் எங்க போய் அழிப்பீங்கன்னு தான் பஞ்சாங்கம் கேள்வி கேக்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா. சோ நாட்டுல கொஞ்சம் இந்த குப்பை இருக்கிற இடம் சேர்த்துக்கிறது, இந்த சுகாதாரம், அந்த சுகாதார மந்திரி எல்லாம் இப்பவே வந்து அதற்கு உண்டான அமைப்பு சுகாதாரம்ன்றதோட சிஸ்டமேட்டிக்கு கண்டிப்பா வந்து டெக்னாலஜி வளர்ச்சி, விவசாயத்தினுடைய வளர்ச்சி, அதே போல வந்து எல்லாமே காணப்பட்டாலும் வருடத்தினுடைய பெரும் பங்களிப்பு மக்களுக்கு சுபிச்சம் இருக்குமானா இருக்காதுன்றதுதான் காட்டு. குப்பைக்கு போய் ஆட்சி அதிகாரத்துக்கு வரைக்கும் போய் எல்லா பக்கமும் சுத்திட்டாரு, சுத்திட்டு மக்களுக்கு நல்லது ஏதாவது சொல்ல வருவாரு பார்த்தா அப்பதான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாரு. அந்த ட்விஸ்ட நான் ஒரு வீடியோ கிளிப் மூலமா ஆட் பண்றேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 2024க்கு அப்புறம் அதுவே பழகிரும். அரசியல நிறைய அளவுக்கு பாதிப்புகள், அதே போல வந்து நீங்க என்ன வேணுமா நினைச்சுக்கலாம். இந்தியா முழுவதும் சட்டங்கள் வந்து அறநிலைத்துறைக்கு ஒரு சட்டம், அதாவது என்னடா செல்வி கட்சி அரசியல் பேசணும், இதெல்லாம் வரும்னு பஞ்சாங்கம் 60 வருஷத்துல இருந்து இருக்கு. அறநிலைத்துறை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது இந்த அறநிலைத்துறை. கோயில்கள் கையகப்படுத்தும், இது முன்னாடியே சொல்லியிருந்தாரு வினோத்தனை, நிறைய டைம் என் டைமே சொல்லியிருந்தாரு. கோயில்கள் ஃபுல்லாக பாருமே அறநிலையத்துறை கைப்பற்றுறோம், கைப்பற்றின பிறகு உள்ள இருக்க சிலைகள் நகைகள் எல்லாம் போலின்ற நியூஸ் வரும், பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்க்கலாம். இப்போ அதை தான் எடுத்து நாங்கள் காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்கோம், ஸோ ஆலயங்கள் விஷயத்துல சட்டத்திட்டங்கள் மாறுறது, மத வழிபாடுகள் சட்டத்திட்டம் மாறுது. இவங்கெல்லாம் என்ன ஜோதிடம் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி
அதாவது 2050 வரைக்கும் நாங்க கணிச்சு வச்சுட்டு போன்னு போஸ்டா போட்டு இருக்கோம். உங்களுக்கு அது புரிய மாட்டேன்னு. ஆக்சுவலா இந்த வீடியோல பட்டைய போட்டு தலப்பா கட்டிட்டு கழுத்துல போட்டுட்டு காவி துண்டை போட்டு வரலாம்னு நினைச்சேன். எங்க அப்பா வேற மாலை போட போறா. சோ அப்படிதான் நினைச்சிருந்தேன். பட் வேணாது, நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் நார்மலாக வந்துட்டு. ஹிந்து ராஷ்டிரம் உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்துக்கள் நாடு அப்படின்னு ஒரு விஷயம் வரும், பெரிய லெவலில் பேசப்படும், மதங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதை தான் ஒரு இலைமறைக்காக பேசிட்டு இருக்காரு, நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லிட்டு இருக்காரு. அதே போல வந்து சிறுபான்மையருக்கு உலகம் முழுவதும் அதாவது இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறுபான்மை மக்கள் கஷ்டப்படுவாங்கன்றது குரோதி வரதட்டத்தில் எப்பவோ எழுதி வச்சிருக்கு. சிறுபான்மை மக்கள் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வாரத்தை என்ன சொல்கிறாரு பாருங்க. முஸ்லீம் ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த மதத்தை சார்ந்தவங்க உலகம் முழுக்க பாதிக்கப்படுவாங்க. உங்களுக்கு புரியுதா, விஷயம் புரியுதா? இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். முஸ்லீம் கூட்டங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் கூட்டங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் நடக்கும், பெரிய லெவலில் ரெவல்யூஷன் நடக்கும். இது இயற்கையாக அது ஒரு சில பிரச்சனைகள் வரும், இந்த கிரக நிலையப்படி ஒரு சில கூட்டங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அதை இவனுங்க கையகப்படுத்தி பூதாகரமாக்கி அதை வந்து டபுள் மடங்காக மாற்றுறானுங்க. எந்தெந்த ஸ்கெட்சை எப்போ முடிச்சு விடலாம் அப்படின்னு இந்த நாட்டை வந்து இப்போ அடிப்போம்டா அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பானுங்க. அதுக்கு கிரக நிலை கரெக்டாக பார்ப்பானுங்க, பார்த்து கரெக்டாக அடிப்பானுங்க. ப்ரோ இதெல்லாம் மேலை நாடுகள் பார்க்குமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோதிடர் யாருன்னு கேட்டால் இங்கிலாந்து குயின் தான். உங்களுக்கு தெரியும், தேடி பாருங்க. அந்த வெண்பாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். இந்த வெண்பா வந்து இன்னைக்கு நாத்தே எழுதலை. எப்போ 60 வருடம் தமிழ் வருடம் வந்ததோ அந்த காலத்தில் எழுதின வெண்பா தான் இப்போ ஒரு ஒரு வருடமாக நம்ம பார்க்குறோம். 60 வருட காலம் தமிழ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது அப்போ இருந்தே இப்படி எடுக்குன்றாங்க. இதை கொண்டு வந்ததே அவங்க தான், ஜாதகம்ன்றது ஒன்று உருவாக்கி விட்டு உங்களை கணிக்க வச்சதே அவங்க தான். ஆனால் நம்மக்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அதை கையகப்படுத்தி அவங்க டேக் ஓவர் பண்ணி இப்போ அவங்க மூலயமா இங்கே வந்து யார் இதெல்லாம் அதிகமாக வச்சுருக்க அந்த பஞ்சாங்கன்றதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்றத தேடி பாருங்கள். இதெல்லாம் உருவாக்கின ஆர்ஜின் எங்கேன்னு தேடி பாருங்கள், நம்மக்கிட்ட தான் இருந்திருக்கும். அதை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ எந்த கூட்டம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? புரியுது. சோ இதெல்லாம் வந்து உலக லெவல்ல இருக்கிறது. இந்த வீடியோல முழுசா அந்த பீர் டென் இருக்காருல்ல, பக்கத்துல உட்காந்துருக்காருல்ல ஆங்கர், அவர் பேசுறது அவரை பேசவே வரல பாவம். அவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த வீடியோ அதுக்குள்ள முடிஞ்சிட போகுது. ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்களா? மாசம் மாசம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்களா? கட்சிக்காரங்க தப்பு பண்ணா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிருப்பாங்களே. ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்களா? போயும் போயும் திமுக ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படா நல்லது நடக்கும்? திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாசமா தாண்டா போகும். திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாசமா தாண்டா போகும். சனி வந்து கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி இருக்கிறது இப்பதான் டிசம்பர் 20 வக்கர நிவர்த்தி ஆகுது. டிசம்பர் 20 வக்கர நிவர்த்தி ஆகுது. வக்கர நிவர்த்தினா அந்த முன்னாடி போயிட்டு இருப்பாரு, பின்னாடி வருவார், அதெல்லாம் இல்லாம வந்து ஸ்டெடியா உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காரு. உட்காரச்சு அவருடைய வேலை நீதி நேர்மை, அதனுடைய டிக்டேட்டர். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா, எல்லாத்துலயும் வந்து பாக்குறது. எங்கெல்லாம் தப்பு நடக்கிறதோ அதை தண்டிக்க கூடியவர் தான் சனி. சோ அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவரு வேலையை. ஓகே, சோ அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவரு வேலையை. ஓகே, 2024 1 வருடம் 4 மாதங்கள். இவருக்கு உறுதுணையா யாரு இருப்பாங்கன்னா குரு வீட்டுல இருக்கக்கூடிய ராகு. இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு. குரு வீட்டுல நீண்ட நாட்கள் நிக்கக்கூடிய கிரகங்கள் எது வந்தாலும் அது வந்து அந்த நாட்டில் அந்த சமயத்தில் உலகத்தில் நல்லது இருக்க, அந்த சமயத்தில் உலகத்தில் நல்லது இருக்க. சோ அடுத்த 1 வருடம் 4 மாதங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 14. விஷயம் புரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய ஆட்டம் தான் இந்த டைமிங்ல கரெக்டா நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணி நம்ம கரெக்டாக சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னா எஸ்கேப்பு. முக்கியமான விஷயங்கள்லாம் இனிமேல் தான் சொல்லுவார். இதுக்கப்புறம் பஞ்சங்கள் வரும், பெரிய பஞ்சம். நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், விண்டர் இஸ் கம்மிங் அப்படின்ற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும், அது எப்படி ப்ரோ பனிப்புயல் வருமா அது அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. அது கிடையாது விஷயம், பஞ்சம் வந்தாலே அதுவும் ஒரு விண்டர் தான். புரியுதுங்களா? புரியுது. சோ இதெல்லாம் வந்து உலக லெவல்ல இருக்கிறது. இந்த வீடியோல பாவம் மாதேஷ் ஒழுங்காவே பேச முடியல, ஏன்னா அவருக்கு வந்து சிக்கல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் நீ கேட்கணும், இதை மட்டும் தான் நீ பேசணும். அதான் நீ என்ன பண்ணா, நீ நான் சொல்ற சரி இப்ப நான் அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன இருடா. அதாவது 2024 2025 ஏப்ரல் மே அதாவது சித்திர மாசம் வரைக்கும் சொல்றீங்க, 1.5 வருஷம் கொஞ்சம் ரொம்ப ஒரு இதா தான் போகுன்றீங்க. என்ன படுத்துறீங்க, மோசமா தான் போகும். என்ன படுத்துறீங்க, மோசமா தான் போகும். மோசமா இருக்கு. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன திட்டினாலும் பரவாயில்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவங்க எல்லா லெவல்லையும் சேமிச்சு வைக்கணும். ஏன்னா விவசாயத்தினுடைய பொருள் விலை எல்லாம் தாறுமாறா உயரும். விவசாயத்தின் பொருள் எல்லாம் தாறுமாறா உயர போதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா என்ன விஷயம்னு? காய்கறிகள் ஏன்னா இப்பவே வந்து ஒரு முருங்கவலையே 15 ரூபாய்க்கு போயிருச்சு, ஏன்னா எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னமும் உயரும், தாறுமாறா உயரும் அப்படின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது, ரொம்ப அதிகமா போகும்.
பொருளாதாரம் இறங்கும், மந்தநிலை ஆகும், அப்படியே விலையெல்லாம் ஏதும். பொருளாதாரம் கீழே இறங்கிட்டாலே விலைவாசி பயங்கரமாக ஏறிடும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வருடம் பயங்கரமான சிக்கலான வருடம், இனிமே நடக்கிறது போலாம். 2030 வரைக்கும் இனிமே நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உயரம்னா நம்ம இப்பவே நம்ம கிட்ட நிறைய இருக்கிறச்சு, அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தானே நல்லது, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தானே நல்லது, அப்பதானே மக்களுக்கு கொடுக்க முடியும். கோல்டு ஸ்டோரேஜ் எல்லாம் நிறைய ஆரம்பிக்கணும். சேமிச்சு வைப்பாங்கல்ல, இந்த பதப்படுத்து வைப்பாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணணும், அந்த இடத்த அதிகப்படுத்தணும். இந்த வேலைகள் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும், ஊக்குவிக்கணும். இப்போ தனியார்ல இருந்து ஒரு ஆட்கள் வராங்கன்னா அவங்களுக்கு ஊக்குவிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ கார்ப்பரேட் கம்பெனி உள்ள இறங்கி இந்த மாதிரி பதப்படுத்துற கம்பெனிலாம் டேக் ஓவர் பண்ணுச்சுன்னா அதை வைக்கிறதா வேலை, அதை வைக்கிறதா சட்டம். ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆரம்பிச்சா அந்த சீசனல் பழங்கள்ல அந்த சீசனல் காய்கறிகள்லாம் வச்சா விலை கட்டுப்பாடு. பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க சார், இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் கேப்பீங்க. இதுக்கு நான் உண்மையிலேயே சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும்ல, வச்சிருந்தா ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் அப்படி இருக்கும், ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது அப்படின்ற பொருட்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி சேஃப்டி பண்ணிக்கோங்க. 1.5 வருஷத்துக்கு சேஃப்டி பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்யூஷன். முன்னாடியே சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல முதலே சொல்லலை அப்படின்னு கேட்டக்கூடாது. இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் எதுலாம் கெட்டு போகாதோ 1.5 வருஷத்துக்கு, நீங்கள் 2 வருஷத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அதான் நல்லது. எக்ஸ்ட்ரா வச்சுருக்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 1-2 வருஷத்துக்கு இல்லை 1.5 வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் அதுதான் விலைவாசி ரொம்ப ஏறிச்சுன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் நடுத்தர ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்போவே ஒரு அரிசி மூடியாக இருக்கட்டும், பருப்பு மூடியாக இருக்கட்டும், அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. கெட்டு போகாத பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் விவசாயம் அதிகமாக வளரக்கூடிய இடத்தில், விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் வச்சா இந்த 1 வருடம் இல்லாமல் எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலையும் அது வந்து விவசாயிகளுக்கும் நல்லது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.